இப்போ காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன் யூனிட் ஆக்சுவலாக பழைய 13 ரெகுலேஷனில் 5th யூனிட் வரும், இப்போ 17 ரெகுலேஷனில் 4th யூனிட் வரும். ஓகே, இந்த காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷனில் இந்த டெய்லர் அண்ட் லாரன்ஸ் சீரிஸ் இல்லாத கொஸ்டின் கிடையாது. நீங்கள் எந்த கொஸ்டின் வேணாலும் இருக்கும், இல்லை பார்சியல் ஃப்ராக்ஷன் மொத்தம் மேக்ஸிமம் போனால் 3 ஃபேக்டர் வரும். இந்த 3 ஃபேக்டரை நீங்கள் ஃபேக்டரைசேஷனை ஒழுங்காக பண்ணிட்டாலே 8 மார்க் வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ என்ன கொஸ்டின் இருக்கானா, இல்லை கொஸ்டினில் ஃபைன் டெய்லர் அண்ட் லாரன்ஸ் சீரிஸ் தான் ஹெட்லைன் போட்டிருக்கேன். நீங்கள் லாரன் கொடுத்தாலும் சரி டெய்லர் கொடுத்தாலும் சரி மெத்தட் வந்து ஒரே மெத்தட் தான், சரியா? இதில் எந்த கொஸ்டின் லாரண்டு, ஆக்சுவலாக லாரண்டுக்குன்னு ஒரு ரூல் இருக்குது, டெய்லருக்குன்னு ஒரு ரூல் இருக்குது. நான் ஆக்சுவலாக அப்படி சொல்ல மாட்டேன், நான் எல்லாமே ஒரே மெத்தட் தான் நடத்துவேன், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கானா, ஃபைன் லாரன் சீரிஸ் ஆக்சுவலாக அவங்க புக்கு உள்ள மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகே, எஃப்ஆஃபிசிஐடி என்ன கொடுத்துருக்கான், 1/Z+1 Z+2 ஈக்குவல் என்ன கொடுத்துருக்கான், ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கான். இதை வச்சு நம்ம சம்மு செய்ய போகிறோம். இதில் நீங்கள் பார்சியல் ஃப்ராக்ஷன் மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துறேன், 4 மார்க் கொடுத்துருவாங்க. ஏபின்னு பிரித்து ஏவோட வேல்யூ பியோட பார்க்குறோம் இல்லையா, அந்த வேல்யூ பார்த்தாலும் உங்களுக்கு 4 மார்க். அதுக்கப்புறம் இதை பிரித்து பண்ணோம்னா உங்களுக்கு மிச்சம் 4 மார்க். எப்போனா ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டால், இதே இதில் இதே கொஸ்டினில் 3 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அப்போ பார்சியல் ஃப்ராக்ஷன் என்ன வரும், 2 மார்க் தான் கொடுப்பாங்க. ஓகே ரைட், இப்போ என்ன பண்ணுறோம்னா, இதை சொல்யூஷன் போட்டு இந்த டேர்ம் இருக்கு இல்லையா அதை தனியாக எடுக்கிறோம், 1/Z+1 Z+2 எடுத்துட்டு உங்களுக்கு எத்தனை ஃபேக்டர் இருக்குது, 2 ஃபேக்டர். அப்போ என்ன எழுதணும்னா, A/Z+1 B/Z+2 எடுத்துக்கணும். ஸோ எல்சியம் எடுத்துட்டிங்கன்னா Z+1 Z+2. இந்த எல்சியம்ங்கிறது ரொம்ப வருஷமாக இல்லாத பிரச்சனையாக இருக்குது, இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கோ அதான் எல்சியம், சரியா? நீங்கள் வேறு எதுவும் எடுக்க வேணாம். ஓகே, இங்கே என்ன வரும், Z+1 Z+2. அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா, ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்க கிராஸ் மல்டிப்ளை அப்படின்னு. ஆக்சுவலாக அது 2 டேர்ம் இருந்தால் ஓகே, 3 டேர்ம் இருந்தால் பிரச்சனை ஆயிரும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படி பண்ணாமல் இதை இந்த டேர்ம் வச்சுக்கோங்க, இங்கே என்ன டேர்ம் இருக்கோ அதால் டிவைட் பண்ணுங்கள். அதாவது நியூமரேட்டர் மாதிரி கீழே Z+1 டிவைட் பண்ணுங்கள். இதை டிவைட் பண்ணால் மிச்சம் என்ன வரும், Z+2 வரும், அது இங்கே கிராஸ் ஆயிரும். ஓகே, அதான் இது இங்கே போகிறது ரைட்டா, இந்த சமூகம் ஓகே எல்லாத்துக்கும் வராது, அதனால் ஒரே மெத்தடை ஃபாலோ பண்ணுவோம். இதை இதால் கீழே போய் டிவைட் பண்ணுங்கள், அப்போ என்ன ஆயிரும், Z+2 அடியாரும் மிச்சம் என்ன வரும், Z+1 வரும். ஓகே, ஸோ இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணியிருக்கேன். அதாவது இங்கே இருக்கிற டினாமினேட்டர் அங்கே போனால் ஆயிரும், நியூமரேட்டர் போயிடும், ரெண்டுமே என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்குது, A/Z+2 B/Z+1 வரும். ஓகே, இதாவது நம்பர் வச்சுக்கோங்க, அதாவது ஜென்ரலாக சொல்லணும்னா இதுதான் நம்பர் 1, இது 2 வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ ஏயோட வேல்யூ பார்க்கணும், பியோட வேல்யூ பார்க்கணும். அதுக்கு ரூல் என்னென்னா, உங்களுக்கு சம்மில் டினாமினேட்டர் இப்போ ஃபேக்டர் இருக்கு இல்லையா, கொஞ்சம் ரஃபோ இருக்கு மாதிரி, Z+1 = 0. அப்போ இசட்டுக்கு என்ன வரும், -1. அதே மாதிரி Z+ 2 டம்மில் இருக்குது, +2 Z+2 = 0, Z என்ன வரும், -2. இதை வச்சு நம்ம செக் பண்ணுறோம். ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம்னா, Z = -1. Z எங்கெங்கே இருக்கோ அங்கேயும் போகணும். இப்போ நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட்ஸில் என்ன இருக்குது, 1 இருக்குது. சப்போஸ் இங்கே ஒரு Z இருந்தால் அங்கே Z என்ன போடணும், -1 போகணும். அப்போ இங்கே என்ன வரும், லெஃப்ட் சைடில் 1 = A/-1 + 2, இங்கே என்ன வரும், B/-1 + 1 ஆயிரும். ஆட்டோமேட்டிக் எது என்ன ஆயிரும், -1 + 1 என்ன ஆயிரும், 0. ரிமைனிங் என்ன வரும், 1. இங்கே A -1 + 2 எவ்வளோ, 1. இப்போ A = என்ன வரும், 1 வரும், Aயோட வேல்யூ கிடச்சிருச்சா. அடுத்து Z = -2. அப்போ லெஃப்ட் சைடு என்ன இருக்குது, 1. இங்கே A -2 + 2, இங்கே என்ன வரும், +B/-2 + 1 ஆயிரும். இது என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். மிச்சம் 1 = B/-2 + 1 எவ்வளோ, -1. ஸோ B = என்ன வரும், -1 வரும். இப்போ தெர்ஃபோர் இது ஆக்சுவலாக என்னன்னு சொல்லலாம், என்ன வச்சுக்கலாம், F(Z) கூட வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எழுதுறேன், என்ன வரும், F(Z) = Aயோட வேல்யூ எவ்வளோ, 1. அப்போ 1/Z + 1 Bயோட வேல்யூ எவ்வளோ, -1/Z + 2. உதாரணம் இருக்குது, சரியா? இதை கொஞ்சம் ரீ அரேஞ்ச் பண்ணால் என்ன வரும், 1/Z + 1 - 1/Z + 2. இது என்னதுன்னா F(Z). இது வரையும் பார்த்துனால உங்களுக்கு ஒரு க்வெஸ்சின்னா பார்சிவ் ஃப்ராக்ஷன் 4 மார்க்கு, இதில் 2-3 கொஸ்டின் கேட்டாலும் எவ்வளோ மார்க் வரும், 2 மார்க். இதுதான் மெயினாக செய்யணும். இது பண்ணால் தான் அதுக்கப்புறம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒரு 2 சம் போட்டால் ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். இந்த பார்சியல் ஃப்ராக்ஷன் எல்லா பண்ணியும் தப்பு பண்ணுறேன், இது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஸ்கூலில் 11th நடத்திட்டு இருக்காங்க, சரியா? அதில் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். ஓகே ரைட், இப்போ கிவன் என்ன கொடுத்துருக்கான், 1 < |Z|2. ஓகே, இது என்ன பண்ணோம்னா, இது புக்கில் என்னென்னமோ மெத்தட் போட்டிருக்காங்க, நம்மளால் என்ன முடியுமோ அதை நம்ம செய்வோம். இசட் இருக்கு இல்லையா, இதை 2 பார்ட்டிஷனாக பிரிங்க. இங்கே என்ன வரும்னா, |Z|2. ஓகே, இந்த லெசன் கிரேட் எனக்கு ரொம்ப வருஷமாக பிரச்சனை இருக்குது. நான் நினச்சிடறேன்னா, இப்போ வாய் மாதிரி வச்சுங்க, இந்த பக்கம் இருக்கிறது ஓப்பனாக இருக்கிற நம்பர் பெருசு, இந்த பக்கம் ஷார்ப்பாக இருக்கிற நம்பர் வந்து சிறுசு. ஓப்பனாக இருக்கிற நம்பர் கீழே கொண்டு வரணும். அப்போ என்ன வரும்,
ஒன் பை மாடுலஸ் இஸ் பிளஸ் தன் ஒன். ஓகே, அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது, டூ இருக்கா, இதை கீழே கொண்டு வந்தால் மாடுலஸ் இஸ் பை டூ லெஸ் தன் ஒன். ஓகே, இப்போ ஒரு ரெண்டு ஃபார்முலா, ஃபார்முலா என்ன வரும்னா, ஒன் மைனஸ் எக்ஸ் இன்வர்ஸ்னா ஒன் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே போயிட்டே இருக்கும். இங்கே என்ன வரும், ஒன் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் இன்வர்ஸ்னா ஒன் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் கியூப் அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த இது எதுக்கு இது எழுதுறோம்னா, இந்த உள்ள இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸு, இது கண்டிஷன் வந்து மாட்லஸ் எக்ஸ் மாட்லஸ் எக்ஸ் லெஸ் தன் ஒன் அப்படின்னு ஒரு கண்டிஷன். இப்படி தான் நடத்துவாங்க, ஒரு கதை சொல்லி நடத்துவாங்க. இதை பார்த்து பயந்துட்டு அப்படியே அவனு விட்டுருவேன், நான் எதுவுமே சொல்லலை. சும்மா ரூல் வந்து ரெண்டு ஃபார்முலா எழுதிருக்கேன், ஒன் மைனஸ் எக்ஸ் இன்வர்ஸு, இந்த ஃபார்முலா எழுதிக்கடா அப்படின்ட்டேன். சரியா, இந்த மாட்லஸ் எக்ஸ் லெஸ் தன் ஒன் ரூல் படி சொன்னோம்னா எல்லோரும் தப்பு பண்ணிடுவோம். இப்போ நான் ஒரு மெத்தடு செய்வேன், கடைசி அந்த ரூல் வந்துடும். நம்மளுக்கு தேவை எப்படி செய்கிற முக்கியம் கிடையாது, ஆன்சர் தான் முக்கியம். எப்படியா ஆன்சரு கரெக்டாக கொண்டு வரணும். ரூல் படி மேத்ஸ் படித்தேன்னா எல்லா பேரும் பயிலாக போயிடும். சரியா, ரூல்ஸ் படி இப்படி தான் படிக்கணும்னு படித்தேன்னா கன்ஃபார்ம் பயிலாக போயிடும். ஏன்னா அந்த ரூல் நமக்கு தெரியாது, அவங்க ஏதோ ஒரு மெத்தடில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக நடத்தலாம் கரெக்டு தான். சரியா, இந்த படி இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம மார்க் வராது. நம்மளுக்கு ஏதாவது ஒரு மெத்தடில் போட்டு ஆன்சர் கொண்டு வரணும், ஆனால் ரூலை வயலேட் பண்ணாமல். சரியா, ரைட். இப்போ என்ன செய்கிறேன்னா, இதில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ்ஸுனா, உங்களுக்கு க்வெஸ்சன் கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா, அந்த நம்பரு அதுவும் உங்களுக்கு இருக்கிற இங்கே கொடுத்துருக்கிற ஃபேக்டரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுக்குள்ளே தான் இருக்கும், அதை விட்டு வெளியே போகாது. இங்கே என்ன இருக்குது, ஒன்றுன்னு இருக்கா, ஒன்றுங்கிற எந்த ஃபேக்டருக்கு வருது, அது ப்ளஸ் ஒன்று மைனஸ்னு அப்புறம் பேசிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஃபேக்டரில் இருக்கா, அடுத்து என்ன இருக்குது, ரெண்டு, இப்படி தான் கொஸ்டின் இருக்கும். இங்கே கொடுத்துருக்கிற ஃபேக்டருக்கும் ரிலேட்டடாக தான் கொடுத்துருப்பேன், இஷ்டத்துலாம் கொடுக்க மாட்டேன். ரைட்டா, அப்போ அதே மாதிரி சொல்லுவோமே, இது எந்த டைமுக்கு வரும், இந்த இருக்குல்ல, இது ஒன்று தானே, இந்த ஒன் பை இசை தான் என்ன பண்ணியிருக்கோம், புரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த டைம் எதுக்குரியது, ஃபஸ்ட்டுக்கு உரியது. இது என்னது, ஆட்டோமேட்டிக்காக செகண்ட். இது உங்களுக்கு புரிய மாதிரி சொன்னேன், ஃபஸ்ட்டு பரிச்சையில் இப்படி தயவுசெய்து எழுதிறாங்க, திருத்திரி கடுப்பாயிருவாங்க. சரியா, ஃபஸ்ட்டு டேமு இது என்ன பண்ணியிருக்கேன், செகண்ட் டேம். ஓகே, இப்போ இங்கே இசட் ஒன்று இருக்கா, இது டினாமினேட்டர்ல இங்கே என்ன இருக்குது, மாடுலஸ் இசட். அப்போ இதில் இருந்து இசட்டை தூக்கணும். ரெண்டாவது டினாமினேட்டர் என்ன இருக்குது, நம்பர். டூன்னு சொல்லாமல் என்ன கரெக்டாக சொன்னால் நம்பர், நம்பரை தூக்கணும். அப்போ என்ன எழுதணும்னா, எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ஒன் பை, இது இசட்டை வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே என்ன வரும்னா, எடுத்த இடத்துல என்ன வரும், ஒன்று, இங்கே ஒன் பை இசட் வரும். சரியா, அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது, மைனஸ் இருக்கா, இதில் டினாமினேட்டர் என்ன இருக்கும், டூவா, டூங்கிற நம்பர் தானே, இது நம்பரை தூக்கிட்டிங்கன்னா நம்பர் இடத்துல ஒன்று வரும், எடுத்த இடத்துல இல்லாத இடத்துல என்ன வரும், டிவைடு வரும். ரைட்டா, இப்போ இது ஒன் பை இசட், எதிர்மறையான பவர் என்ன வரும், ஒன்று. அப்படியே நியூமரேட்டரில் ஏற்றுனீங்கன்னா ஒன் ப்ளஸ் ஒன் பை இசட் பவர் மைனஸ் ஒன்னா. அதே மாதிரி இந்த ஒன் பை டூ அப்படியே வச்சுங்க, இது டூ, இது எந்த இடத்த மாற்றிக்கலாம்ல, இசட் பை டூ ப்ளஸ் ஒன்னாலும் சரி, ஒன் ப்ளஸ்ஸு இசட் பை டூனாலும் ஒன்று தான். அதை இப்போ இப்படி எழுதிக்கலாமா, பவர் மைனஸ் ஒன். இப்போ அதை செக் பண்ணுங்களேன், இந்த ஃபார்முலா கடை வந்துருச்சா. இப்போ இது எந்த டம் ஃபார்முலா, செகண்ட் டம் என்ன இருக்குது, ஒன் ப்ளஸ் எக்ஸ் இன்வர்ஸ். ஓகே, நம்மளுக்கு கண்டிஷன் நான் சொல்லியிருக்கேன், இப்போ தான் உங்களோட இப்போ கண்டிஷனுக்கே வரேன். உள்ள இருக்க டம் என்னவாக இருக்கணுமா, ஒன்னோட கம்மியாக இருக்கு. இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் தானே, மைனஸை ப்ளஸ் விட்டுருவோம், எக்ஸ் தானே, எக்ஸுங்கிற இதோட கம்மியாக இருக்கணுமா, ஒன்னோட கம்மியாக இருக்கணும். இங்கேயும் எக்ஸ் என்னது, ஒன்னோட கம்மியாக இருக்கணும். இப்போ இங்கே என்ன இருக்குது, ஒன் பை இசட்டா வந்துருச்சா, இந்த ஒன் டூன்னு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதில் பாருங்கள் என்ன இருக்குது, ஒன் பை டூவில் ஈக்கு ஃபஸ்ட்டு டைம் என்ன இருக்குது, ஒன் பை இசட் எதோட கம்மியாக இருக்குது, ஒன்னோட கம்மியாக இருக்குது. இங்கே என்ன இருக்குது, இசட் பை டூ ஒன்னோட கம்மி, இதுதான் ரூலு. இந்த போட்டோ கண்டிஷனு இது. சரியா, இதை சொல்கிறக்காண்டி தான் இவ்வளோ தூரம் வந்துக்கிட்டு இருக்கோம், வெளியில் கொண்டு வா, கீழே கொண்டு வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். புரியுதா, அப்போ என்ன அர்த்தம்னா, இது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா, இங்கே இருக்கிற டம் இங்கே என்ன இருக்கோ அது இங்கே இருக்கும், அதே மாதிரி இங்கே என்ன இருக்கோ. இது ஆக்சுவலாக மீனிங் ஒன்று தான், மொத்தத்துக்கு மாடுலஸ் போட்டாலும் ஒன்று தான். இப்போ எழுதுனா எப்படி எழுதலாம், ஒன் பை மாடுலஸ் சீசர் லெஸ் தன் ஒன்று இதெல்லாம் அழிக்கலாம், மாடுலஸ் சீசர் பை டூ லெஸ் தன் ஒன் எப்படி வேணால் அழிக்கலாம், தப்பு கிடையாது. அதே தானே, இங்கே உள்ள டம் அப்படி தானே இருக்குது, அங்கே இருக்கா அப்படியே கரெக்டாக இருக்கா, இங்கே எக்ஸு இங்கே என்ன இருக்குது, மாடுலஸ் எக்ஸ். இங்கே என்ன இருக்குது, ஒன் பை இசட்டு, இங்கே ஒன் பை இசட், அதுக்கு மாடுலஸ். இங்கே என்ன இருக்குது, இசட் பை டூ இசட் பை டூ வந்தோடனே அவ்வளோதான் ஃபார்முலா. ஒன் பை இசட் ஃபார்முலா என்ன, ஒன் ப்ளஸ் எக்ஸ் இன்வர்ஸ் ஃபார்முலா என்ன, ஒன் மைனஸ் எக்ஸு ஆ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் போயிருக்கு. அப்போ இதில் என்ன வரும், ஒன் மைனஸ் ஒன் பை இசட் ப்ளஸ் ஒன் பை இசட் ஸ்கொயர்ட், அடுத்த என்ன வரும், மைனஸ் ஆ ஒன் பை இசட்டு கியூப் அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் ஒன் பை டூ இது என்ன வரும், ஒன் மைனஸ் இசட் பை டூ ப்ளஸ் இசட் பை டூ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகே, இதை சம்மரைஸ் பண்ணணும், அதை சிம்பிளி பண்ணணும். என்ன பண்ணணும்னா, ஒன் பை இசட்டு, இது கொஞ்சம் யோசிக்கணும், ரொம்ப ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இது எண்ணி கொடுத்து ஜீரோ டு இன்ஃபினிட்டி டீஃபால்ட்டாக போடணும். போட்டதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது, மைனஸ் ப்ளஸ் மைனஸ் மாறி மாறி வருதா. அப்போ என்ன எழுதலாம்னா, மைனஸ் ஒன் போருன்னு நிலிக்கலாம்.
அடுத்த ஸ்டெப் என்ன இருக்குன்னா 1/z பவர் என். இப்போ வேணால் செக் பண்ணி பாருங்கள், ஃபஸ்ட்டு எண்ணுக்கு என்ன போடணும், ஜீரோ. இந்த எண்ணுக்கு ஜீரோ போட்டால் எண்ணூற்றி ஐம்பது ஒரு ஜீரோன்னு வரும், ஒன்று. அதே மாதிரி இங்கே எண்ணுக்கு ஜீரோ போட்டால் 1/z, எந்த ஒரு நம்பர் பவர் போட்டால் என்ன வரும், ஒன்று. ஒன் இன்ட்டு ஒன் ஒன்று வந்துருச்சா. அடுத்த எண்ணுக்கு என்ன போடுவீங்க, ஒன்று. ஃபஸ்ட்டு ஜீரோ போட்டேன், அடுத்து ஒன்று போகிறேன். இங்கே எண்ணுக்கு ஒன்று போட்டால் என்ன வரும், மைனஸ் ஒன்று. இங்கே என்ன வரும், 1/z. மைனஸ் ஒன் இன்ட்டு 1/z என்னது, மைனஸ் 1/z வந்துருச்சா. அடுத்து எண்ணுக்கு என்ன போடுவோம், டூ போடுவோம். டூ போட்டால் மைனஸ் ஒன் ஸ்கொயர் எவ்வளவு, ஒன்று. இங்கே மைனஸ் 1/z ஸ்கொயர், சாரி 1/z ஸ்கொயர், இந்த டேர்ம் வந்துருச்சா, புரியுதா. ஸோ மைனஸ் ப்ளஸ் மைனஸ் மாறி மாறி வந்தால் என்ன பண்ணோம், மைனஸ் 1/n. இதே இந்த டேர்ம் எடுத்துட்டோம்னா 1/n வரும். இது இந்த டேர்மில் நம்ம வரல, அடுத்த செம்மில் வரும், நான் அதை அப்போ சொல்கிறேன். இப்போதைக்கு நமக்கு செகண்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. அப்போ கன்க்ளூஷன் என்ன, மைனஸ் ப்ளஸ் மைனஸ் மாறி வந்தால் என்ன பண்ணணும், மைனஸ் 1/n. ஓகே, அப்போ அதை எப்படி எழுதலாம், அதே மாதிரி எழுதலாமா. இங்கே 1/z இங்கே என்ன இருக்குது, மைனஸ் 1/2 சிக்மா என் ஈக்குவல் டு 0 to ∞ மைனஸ் 1/n என்ன வரும், z/2 ஹோல் பவர் n. இதுக்கு உங்களுக்கு 8 மார்க் கொடுக்குறாங்க, சரியா. இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னது, ஃபஸ்ட்டு பார்சிய ஃப்ராக்ஷன். ரெண்டு டேர்ம் அழகாக பிரிக்கிறீங்க, ஏபி எடுக்கிறீங்க, கிராஸ் மட்டில் பண்ணிக்கிறேன் உங்கள் பாசையில். நான் சொல்கிற என்ன சொல்கிறேன், டிவைட் பண்ணி மேலே எடுத்துக்கோங்க, டினாமேட்டர் கேன்சல் ஆயிரும். நியூமரேட்டர் என்ன இருக்கோ எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. இங்கே கொடுத்துருக்கிற ஃபேக்டரை ரஃப் ஒர்க்கா ஈக்குவல் டு ஜீரோ போடுங்க, ஒவ்வொரு ஃபேக்டரும் ஜீரோ போடுங்க. ஸோ இசட்டுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும், இதில் மைனஸ் ஒன் கிடைக்கும், அடுத்த என்ன இது மைனஸ் டூ. ஸோ இசட்டுக்கு மைனஸ் ஒன்று போட்டால் என்ன கிடைக்குது, ஏ. இசட்டுக்கு மைனஸ் டூ போட்டால் என்ன வரும், பி. இதை தூக்கி என்ன பண்ணுறோம், அப்படியே இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, FZ ஈக்குவல் டு ஏக்கும் பிக்கும் அப்ளை பண்ணியிருக்கேன், சரியா. அப்ளை பண்ணக்கப்புறம் உங்களுக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த டேம் கொடுத்துருக்காங்களா, அதை எடுத்து எழுதிட்டேன். ரெண்டா பிரி ஏபி இதில் வேல்யூ அப்ளை பண்ணியிருக்கேன். அடுத்து உங்களுடைய கிவன் கொஸ்டின் அதுக்கு, ஒன்று லெஸ்ஸன் மால் லெஸ் இசர் லெஸ்ஸன் டூ எழுதிட்டோம். அடுத்து என்ன பண்ணுறோம், ரெண்டாக பிரிக்கிறோம். இங்கிட்ட ஓப்பனாக இருக்க பக்கம் என்ன பண்ணிடுறோம், அப்படியே கீழே கொண்டு வந்துட்டேன். அதே மாதிரி இதையும் கீழே கொண்டு வந்துட்டோம். இது ஃபஸ்ட்டு டேமோ உங்களுக்கு கொடுத்துருக்குற ஃபஸ்ட்டு பேட்டர்னும் சேமாக இருக்கும், செகண்ட் டேமோ செகண்ட் பேட்டர் என்ன இருக்கும், சேமாக இருக்கும். ஓகே, ஸோ இதில் என்ன பண்ணுறோம், டினாமேட்டர் என்ன வருது, இசட் வருதா, அதனால் ஃபஸ்ட்டு பேட்டர் எதை எடுக்கிறோம், இசட் எடுக்கிறோம். செகண்ட் டேமில் டினாமேட்டர் என்ன வருது, டூ வருது, அதனால் என்ன பண்ணுறோம், டூ ஒளி எடுக்கிறோம், வேறு ஒன்றும் செய்யலை. இந்த ஃபார்முலா அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம், எடுத்த இடத்துல ஒன்று வரும், இல்லாத இடத்துல என்ன ஆயிரும், டிவைட் ஆயிரும். அதே மாதிரி இதில் ஃபஸ்ட்டு டூ வரும், ரெண்டாவது என்ன வரும், ஒன்று வரும். அப்படியே நியூமரேட்டரில் ஏற்றுறோம், 1 + x இன்வெர்ஸ் ஃபார்முலா என்ன, 1 - x + x2, அதில் தான் அந்த டேர்ம் போட்டிருக்கேன். அதே மாதிரி இங்கேயும் ஓகே. ஸோ மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ் மாறி மாறி வந்தால் என்ன வரும், மைனஸ் 1/n 1/z ஹோல் பவர் n. அதே மாறி இங்கே என்ன வரும், மைனஸ் 1/n மைனஸ் 1/n z/2 ஹோல் பவர் n. ஓகே, இதெல்லாம் பார்த்துங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு 4 சம் இருக்குது, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.